ஹலோ எவ்ரிவன், நீங்க நம்ம என்ன பார்க்க போறாங்கன்னு பாத்தீங்கன்னா ஆர்ஆர்பி கிளர்க்கு மெயின் செக்ஷன் டே ஃபைவ் பாத்துருவோம். ஓகேவா? சோ இதுக்கு முன்னாடி ஒரு ஃபோர் கிளாஸஸ் போயிருக்கு. அந்த கிளாஸஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்குள்ள செக்ஷன் வந்து ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். ஏன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த நாலு செக்ஷன்ல என்னெல்லாம் நடத்தணுமோ அதை பேஸ் பண்ணி தான் நீங்க என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கோம். கிளாஸுக்கு போற முன்னாடி ஒரு விஷயத்த நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நேற்று நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க கேட்ட கேள்வி கரெக்டான கேள்வி தான். ஓகேவா? என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்க சார், நீங்க எதுக்கு சார் ஷார்ட்கட் வந்து யூஸ் பண்ணவே மாட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. சோ என்னோட பதில் என்ன அதுக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷார்ட்கட் வந்து ஒன்லி ஃபார் ஃபிலிம்ஸ். ஓகேவா? ஷார்ட்கட்னு அப்படிங்கிறது ஒண்ணுமே கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்றேன் பாருங்க, டோட்டல் 100 இருக்கு, இதுல நீ 80% கண்டுபிடி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம ட்ரெடிஷனல் மெத்தட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான் ட்ரெடிஷனல் மெத்தட். ஓகேவா? அதை ஷார்ட்கட் அவங்க எப்படி சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா இந்த 100 தான் 100, அப்படின்னா 80% என்ன அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாங்க. ஓகேவா? சோ இப்படிங்கிறத இப்படி இருந்தா ஷார்ட்கட் அப்படிங்கிறாங்க. அதுல எனக்கு உடன்பாடு இல்லை. ஓகேவா? சோ அதுவும் இல்லாம மெயின்ஸ்ல வந்து என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷார்ட்கட்ஸ் வந்து அவ்வளவா உதவாது. என்னோட இந்த சேனலோட நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து கான்செப்டை நல்லா புரிஞ்சுக்கிறணும். ஓகேவா? சோ ஸ்டெப் பை ஸ்டெப் அதுக்காக தான் நம்ம வந்து கிளாஸ் எடுக்கிறோம். கான்செப்ட் புரிஞ்சுச்சு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு பெரிய சப்னாலும் ஈஸியா அப்ரோச் பண்ணி முடிச்சிடலாம். ஓகேவா? சோ இதுதான் இந்த சேனலோட நோக்கம். ஓகேவா? சோ கிளாஸ்க்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டடி த பை சார்ட் அண்ட் டேபிள் கிவன் பிலோ அண்ட் ஆன்சர் த கொஸ்டின் தட் ஃபாலோ அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. த பை சார்ட் த ஃபாலோயிங் பை சார்ட் ஷோஸ் தி பர்சன்டேஜ் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் நம்பர் ஆஃப் மேல் கேண்டிடேட்ஸ் அப்பியரிங் ஃபார் அண்ட் இன்டர்வியூ இன் த மந்த் ஆஃப் ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் அண்ட் மே. ஓகேவா? டோட்டல் நம்பர் ஆஃப் மேல் கேண்டிடேட்ஸ் அப்பியரிங் ஃபார் த இன்டர்வியூ இன் தி கிவன் மந்த் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ இது எதுக்குள்ள வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலுக்குள்ள டோட்டல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எனக்கு 80 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்ததுல என்ன சொல்லியிருக்காங்க, இந்த ஃபாலோயிங் டேபிள் ஆவரேஜ் நம்பர் ஆஃப் மேல் கேண்டிடேட்ஸ் அண்ட் நம்பர் ஆஃப் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் அப்பியரிங் ஃபார் த இன்டர்வியூ இன் த மந்த்ஸ் ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது எதுக்கான ஆவரேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேல் பிளஸ் ஃபீமேக்கான சேர்த்து உள்ள ஆவரேஜ். ஓகேவா? இங்க என்ன கொடுத்துருக்காங்க, மேல் கொடுத்துருக்காங்க, இங்க மேலுக்கு ஃபீமேலுக்கு ஆவரேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ப இதை எப்படி நான் ஃபில்அப் பண்ணலாம், ஃபர்ஸ்ட் என்ன மந்த்ல இருக்கு, ஜனவரி மந்த் இருக்கு, அடுத்து பிப்ரவரி மந்த் இருக்கு, அடுத்து மார்ச் ஏப்ரல் மே. ஓகேவா? சோ இப்ப எனக்கு இதுல என்ன டேட்டாலாம் வேணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னெல்லாம் வேணும், மேல் வேணும், ஃபீமேல் வேணும், அடுத்து என்ன வேணும் எனக்கு, டோட்டல் வேணும். ஓகேவா? சோ நம்மளுக்கு இதுல கொடுத்துருக்கேன் என்ன பாத்தீங்க அப்படின்னு டோட்டல் நம்பர் ஆஃப் மேல் கேண்டிடேட்ஸ் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதோட டோட்டல் வேல்யூ என்னவா, அப்ப இது வந்து எனக்கு என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 80. ஓகேவா? சோ இந்த எல்லா வேல்யூ கூட எனக்கு 80 கிடைக்கணும். ஓகேவா? அப்ப ஜனவரியில 25% அப்படின்னு சொல்லி இருக்கு. அப்படின்னா என்ன பண்ணலாம், 80 எத்தனை பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும், 25% கண்டுபிடிக்கணும். இதே இதே அடிச்சு கொடுத்தீங்கன்னா 4 கிடைக்கும், இதே இதை அடிச்சு கொடுத்தீங்கன்னா என்ன கிடைக்கும், 20. சோ அப்படின்னா இதுல மேல 20 இருப்பாங்க, பிப்ரவரியில 20%, 80ல 20% எவ்வளவு அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 16. ஓகேவா? சோ அப்ப மார்ச்ல 80ல 15% என்னது, 12. அதே இது 10%னா 8. 30%னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 24 அப்படின்னு சொல்லி இருக்கு. ஓகேவா? சோ ஃபீமேலுக்கு எனக்கு எங்கேயுமே கொடுக்கல, ஆனா எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு மேலுக்கு ஃபீமேலுக்கு ஆவரேஜ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்ப ஜனவரியில 25. ஓகேவா? ஆவரேஜ் அப்படின்னா எதால மல்டிப்ளை பண்ணணும், 2. ஏன் ரெண்டால மல்டிப்ளை பண்ற அப்படின்னு மேலும் ஃபீமேல் மட்டும் தான் இருக்காங்க. அப்படின்னா இதுல என்ன இருக்கும், டோட்டல்ல 50 இருக்கும். பிப்ரவரியில என்ன இருக்கும், பிப்ரவரியில என்ன இருக்கும், 36 அப்படின்னு சொல்லி இருக்கு. ஓகேவா? சோ அதே மாதிரி மார்ச்ல எவ்வளவு இருக்கும், 30 அப்படின்னு சொல்லி இருக்கும். ஏப்ரல் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 32. ஓகேவா? சோ மேல என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 20. ஓகேவா? சோ அப்படின்னா எனக்கு ஃபீமேல் எப்படி கண்டுபிடிக்கலாம், டோட்டல் இருந்து மேல கழிச்சா எனக்கு என்ன கிடைச்சிரும், ஃபீமேல் கிடைச்சிரும். 50ல 20 போனா என்ன கிடைக்கும், 30. 36ல 16 போனா என்னது, 20. இங்க 30 இருக்கு, இங்க 12 இருக்கு, கழிச்சா எனக்கு கிடைக்கும், 18. 32ல 8 போனச்சுனா என்ன இருக்கும், 24. அப்போ சாரி இங்க, ஓகேவா? சோ இங்க பாருங்க, இதுல 20 இருக்கு, நான் இங்க கொண்டு அப்படியே எழுதியிருக்கேன். என்ன எழுதுனது, இல்ல டோட்டல்லாம் ரெண்டால பெருக்கி எழுதணும், 40. ஓகேவா? சோ அப்படின்னா 40ல 24 போனா எனக்கு என்ன கிடைக்கும், 16 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஓகேவா? இப்போ ஃபில் பண்ணியாச்சு, இனிமே என்ன பண்ணணும், கொஸ்டின்ஸ்குள்ள போயிடணும். ஓகேவா? கொஸ்டின்ல பாத்துடலாமா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பாருங்க. நம்ம முன்னாடி எழுதுன டேபிள் நான் இங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதை அப்படியே வரிசை எழுதி வச்சுட்டேன். சார், டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் ஹூ அப்பியர் ஃபார் அண்ட் இன்டர்வியூ இன் த மந்த் ஆஃப் ஜூன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு இங்க மே வரதா இருக்கு. சோ அப்ப ஜூன்ல ஏதோ ஒரு வேல்யூ என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்ல போறாங்க. ஜூன் இஸ்
25% லெஸ் தேன் தட் ஆஃப் மே. ஓகேவா? சோ ஃபீமேல்ல எப்படி ஃபீமேல்ல ஜூன் எப்படி இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 25% லெஸ் தேன் தட் ஆஃப் மே அப்படின்னு சொல்லிருக்காங்க. மேல எனக்கு எவ்வளவு இருக்கு? 16 இருக்கு. ஓகேவா? சோ 25% லெஸ்னா எத்தனை பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும்? 75% தான் கண்டுபிடிக்கணும். சோ இதை அடிச்சு கொடுத்தீங்கன்னா 3, இதை அடிச்சு கொடுத்தீங்கன்னா 4, இதே இதை அடிச்சு கொடுத்தீங்கன்னா 4, 4 இன்ட்டு 3 எனக்கு என்னன்னு கிடைக்கும்? அப்ப ஜூன்ல ஃபீமேல் எவ்வளவு பேர் இருக்க போறாங்க? 12 பேர் இருக்க போறாங்க. அண்ட் த நம்பர் ஆஃப் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் ஹூ அப்பியர்ட் ஆன் இன்டர்வியூ இன் த மந்த் ஆஃப் ஜூன் இஸ் 24%. ஓகேவா? சோ ஜூன்ல வந்து மேலும் ஃபீமேல் அப்ளை பண்றாங்க, அட்டன் பண்றாங்க. அதுல ஃபீமேல் எத்தனை பெர்சன்டேஜ் இருப்பாங்களா? 24%. அப்ப இந்த 24% தான் என்னது? 12 அப்படின்னா எனக்கு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? ஹூ அப்பியர்ட் ஃபார் த இன்டர்வியூ இன் த மந்த் ஆஃப் ஜூன், தென் ஹவு மெனி மேல் கேண்டிடேட்ஸ் அப்பியர்ட் ஃபார் அன் இன்டர்வியூ இன் த மந்த் ஆஃப் ஜூன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சோ 24%ங்கிறது என்னது? 24%ங்கிறது என்னதுன்னா ஃபீமேல். ஓகேவா? எனக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மேல் கேட்டிருக்காங்க. சோ அப்புறம் டோட்டல்லாம் 100%, அதுல 24 போனா எனக்கு என்ன கிடைக்கும்? 76 கிடைக்கும். 24% வேல்யூ தான் என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் நம்ம 12 அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கோம். சோ இதே இதே அடிச்சு கொடுத்தா எனக்கு என்ன கிடைக்கும்? 2 இருக்கும். இதே இதே அடிச்சு கொடுத்தா எனக்கு என்ன கிடைக்கும்? 38. சோ அப்ப என்னோட ஆன்சர் என்னது? 38 இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகேவா? சோ ஈஸியா முடிஞ்சிச்சு. கொஸ்டின் இங்க இருந்து இங்க வர இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்துட்டு விட்டுட்டு போனீங்கன்னு நினைச்சுக்கோங்களேன். இந்த கொஸ்டின்ஸ் நீங்க வந்து ஒரு இது வந்து எதுல கேட்டிருந்த கொஸ்டின்ஸ் பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்ஆர்பி பிஓ மெயின்ஸ் 2020 கேட்டது. ஓகேவா? சோ நிறைய பேர் அன்னைக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டின் ரொம்ப பெருசா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு வந்தாங்க. ஓகேவா? ஒரு கொஸ்டின் ஆர்ஆர்பி இருக்கு 1.25 mark. ஆக்சுவலி இந்த கொஸ்டின் வந்து கிளர்க் லெவல்ல தான் உள்ள கொஸ்டின்ஸ். ஓகேவா? சோ ஆன்சர் வந்து 38. நெக்ஸ்ட் கொஸ்டின் பேர்லாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க? த நம்பர் ஆஃப் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் தட் அப்பியர் ஃபார் இன்டர்வியூ இன் மே, த நம்பர் ஆஃப் மேல் கேண்டிடேட்ஸ் தட் அப்பியர் இன் த அப்பியர் ஃபார் இன்டர்வியூ இன் ஆகஸ்ட் அண்ட் த நம்பர் ஆஃப் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் தட் அப்பியர் ஃபார் இன்டர்வியூ இன் ஆகஸ்ட் ஆர் இந்த ரேஷியோ 4:7:10 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சோ நான் எப்படி எழுதுறேன் சொல்லி பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? அந்த நம்பர் ஆஃப் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் தட் அப்பியர் ஃபார் இன்டர்வியூ இன் மே. ஓகேவா? சோ அதுதான் என்னன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 4 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சோ அப்போ மேல என்ன கேண்டிடேட்? ஃபீமேல் கேண்டிடேட். ஓகேவா? சோ மேல ஃபீமேல் கேண்டிடேட் என்ன சொல்லியிருக்காங்க? மேல் தான் இருக்கு, ஃபீமேல் கேண்டிடேட் என்னன்னு இருக்கு? 16. ஓகேவா? ஆனா இதோட ரேஷியோ எனக்கு என்ன சொல்லி தெரிஞ்சிருக்கு? 4 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? சோ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? த நம்பர் ஆஃப் மேல் கேண்டிடேட்ஸ் தட் அப்பியர் ஃபார் இன்டர்வியூ இன் ஆகஸ்ட். ஓகேவா? சோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மேல் கேண்டிடேட் ஆகஸ்ட்ல. ஓகேவா? சோ அப்போ ஆகஸ்ட்ங்கிறது ஏன் டினோட் பண்ணிக்கிறேன்? யார் கொடுத்துருக்காங்க? மேல் அப்படி. ஓகேவா? சோ மேல் மேல் கொடுத்துருக்காங்க. அதோட ரேஷியோ என்னன்னு சொல்லியிருக்காங்க? 7 அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சோ அடுத்து அடுத்தன சொல்லிருக்காங்க, அண்ட் த நம்பர் ஆஃப் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் தட் அப்பியர் ஃபார் இன்டர்வியூ இன் ஆகஸ்ட். ஓகேவா? சோ அதே இது ஆகஸ்ட். ஆனா எதுக்குள்ள இது ரேஷியோ? இது ஃபீமேலுக்கான ரேஷியோ. அது எவ்வளவுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க? 10. ஓகேவா? சோ நமக்கு இங்க கொஸ்டின்ல என்ன இருந்து எதுவரை இருக்கு? ஜனவரியில இருந்து மே வரைதான் இருக்கு. சோ அப்ப என்ன இது இல்ல, ஆகஸ்ட் இல்ல. அந்த ஆகஸ்ட் வேலை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது எதுக்குள்ள 3 ரேஷியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து மே, இது வந்து எது என்னது? ஆகஸ்ட். ஓகேவா? சோ எனக்கு மேல ஃபீமேல் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரியும். எத்தனை பேர் இருக்காங்க? 16 பேர். அப்ப அந்த 4 தான் என்னது? 16 பேர்னா 7 எவ்வளவுன்னு சொல்லி எவ்வளவு 10 எவ்வளவு அப்படின்னு சொல்லி கிடைக்கணும். ஓகேவா? சோ இதே அடிச்சு கொடுத்தீங்கன்னா 4 7 நாங்க என்னன்னு இருக்கோம் அப்படின்னா 28. ஓகேவா? சோ அப்போ 10 4 எனக்கு என்ன கிடைக்கும்? 40. ஓகேவா? சோ அப்படின்னா ஆகஸ்ட்ல மேல் எவ்வளவு பேர் இருக்காங்க? 28 பேர் இருக்காங்க. ஆகஸ்ட்ல ஃபீமேல் எத்தனை பேர் இருக்காங்க? 40 பேர் இருக்காங்க. குவெஸ்டன்ல என்ன கேட்டிருக்காங்க? வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் the number of male and female candidates that appeared for interview in August அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சோ அப்போ 40 28 போனா எனக்கு என்ன கிடைக்கும்? 12 சரிக்கும். அப்ப என்னோட ஆன்சர் என்னது? 12 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? சோ இதுவும் பாருங்க, இங்க இருந்து இங்க வரதான் இருக்கு. நீங்களே உங்க மனசாட்சியில கேட்டு பாருங்க, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம வந்தோடனே ஸ்கிப் பண்ணுவோமா இல்ல வாஸ்து பார்த்து ஆன்சர் போடுவோமா அப்படின்னு சொல்லி பாருங்க. ஓகேவா? சோ இனிமேல் நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருமே என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எவ்வளவு பெரிய கொஸ்டினா இருந்தாலும் அந்த கொஸ்டினை அட்டன் பண்ண போறீங்க. அதுக்கான ஸ்டெப் தான் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் இன்னும் நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஸ்டின் எவ்வளவு எவ்வளவு பெருசா இருக்கோ அவ்வளவு இடத்துக்கு அந்த கொஸ்டின் ஈஸி அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகேவா? சோ ரெண்டு லைன்ல கொடுக்குற கொஸ்டின்ஸ் தான் ரொம்ப கஷ்டம் மெயின்ஸ் லெவல்ல. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லிருக்காங்க? ஆல் த கேண்டிடேட்ஸ் தட் அப்பியர் ஃபார் த இன்டர்வியூ ரீச் பிஃபோர் தியர் ஷெட்யூல் இன்டர்வியூ டைம் இன் பிப்ரவரி. ஆவரேஜ் ரீச்சிங் டைம் ஃபார் த கேண்டிடேட்ஸ் பிஃபோர் த இன்டர்வியூ வாஸ் 45 minutes. இஃப் த ஆவரேஜ் ரீச்சிங் டைம் ஃபார் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் பிஃபோர் த இன்டர்வியூ வாஸ் 52 minutes, வாட் இஸ் த ஆவரேஜ் ஆஃப் ரீச்சிங் டைம் ஃபார் மேல் கேண்டிடேட்ஸ் பிஃபோர் த
இன்டர்வியூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, சோ அப்படி எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டோட்டல், அதாவது ஆவரேஜ் டைம் எதுக்கு எதுக்கு கொடுத்துருக்காங்க, மேலுக்கும் ஃபர்ஸ்ட் ஃபீமேலுக்கும் கொடுத்துருக்காங்க. இது எதுக்குள்ளது, ஆவரேஜா ஃபீமேலுக்குள்ளது. நம்மளுக்கு கேட்டிருக்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆவரேஜா மேல். ஓகேவா, சோ அப்ப என்ன பண்ணலாம், சோ அந்த டோட்டல்ல இருந்து ஃபீமேல கிடைச்சா எனக்கு என்ன கிடைச்சிரும், மேல் கிடைச்சிரும். ஓகேவா, சோ என்ன பண்ற அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த ஆவரேஜா டோட்டலா மாத்துறேன். டோட்டலா எனக்கு என்ன, மேலும் ஃபீமேலும் சேர்ந்து குரூப்ல எத்தனை பேர் இருக்காங்க, 16 பிளஸ் 20 என்னன்னு இருக்கு எனக்கு 36. இவங்க இன்டர்வியூ அட்டன் பண்றதுக்கு முன்னாடி வரை எவ்வளவு டைம் ஆயிருக்கு, 45 minutes ஆவரேஜ். இது என்ன பண்ணணும், 45 ஆல மல்டிப்ளை பண்ணிடணும். ஓகேவா, சோ எனக்கு மேல் தான் கேட்டிருக்காங்க. சோ அப்ப இதுல இருந்து என்ன பண்ணிடலாம், நானு ஃபீமேல கழிச்சு எழுதலாம். ஃபீமேல் எத்தனை பேர் இருக்காங்க, 20 பேர் இருக்காங்க. ஓகேவா, சோ இவங்களோட ஆவரேஜ் எத்தனை, 52. ஓகேவா, நம்மளுக்கு கேட்டிருக்கிறது கொஸ்டின்ல ஆவரேஜ் ஆஃப் மெயில் தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா, எவ்வளவு மெயிலுக்கு எவ்வளவு டைம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்படி கண்டுபிடிச்சா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டோட்டல் தான் கிடைக்கணும். ஓகேவா, சோ எனக்கு கேட்டிருக்கிறது என்னது, ஆவரேஜ். ஓகேவா, சோ அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எத்தனை மெயில் இருக்காங்களோ அத்தனை மெயில் என்ன பண்ணிடணும், டிவைட் பண்ண எனக்கு என்ன கிடைச்சிரும், டோட்டல் டைம், அதாவது ஆவரேஜ் டைம் ஃபார் மெயில் கிடைச்சிரும். ஓகேவா, சோ இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 36 45 என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும். 5, 30, 15, 18, 24, 12, 16. ஓகேவா, 0, 12, 5, 6, 1. அப்புறம் என்ன இருக்குங்க, 1, 6, 2, 0 மைனஸ் இங்க ஒரு ஜீரோ அப்படியே போட்டுடலாம், 2 × 2 = 4, 5 × 2 = 10 / 16 அப்படின்னு சொல்லி இருக்கும். அப்படின்னா இந்த 1620 எதை மைனஸ் பண்ணணும், 1040 மைனஸ் 0, 8, 5. ஓகேவா, சோ அப்ப எனக்கு என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 550/16. இது என்ன பண்ணலாம், 2 அடிக்க 2, 9, 0, அடுத்து 2 அடிச்சா 4, இங்க என்ன இருக்கும், 1, 4, 5 அப்படின்னு சொல்லி இருக்கும். ஓகேவா, சோ இதை அடிச்சு கொடுத்தா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா முன்னாங்கா என்ன இருக்கும், 12, மீதி என்ன இருக்கும், 2, 6 × 24 மீதி 1, கீழே என்ன இருக்கும், அதே 4 இருக்கும். ஓகேவா, சோ எனக்கு இப்படி டைம் இருக்காது. ஓகேவா, சோ அப்படின்னா இது என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாமே என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மினிட்ஸ்லதான் இருக்கு. ஓகேவா, சோ அப்ப 36 minutes சார், அப்ப இந்த 1/4 என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா மினிட்ஸ் கடுத்து என்னதான் வரும், செகண்ட்ஸ் வரும். ஓகேவா, அப்ப இந்த செகண்ட்ஸ் எப்படி எழுதிக்கலாம், 1/4 × 60 அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். அப்ப இதை அடிச்சு கொடுத்தா எனக்கு என்ன கிடைக்கும், 15. அப்ப என்னோட ஆன்சர் என்னது, 36 minutes 15 seconds அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஆன்சர். ஓகேவா, ஈஸியா தான் இருக்கும், கொஸ்டின்ஸ் தான் பெருசு பெருசு. நான் தான் ஆரம்ப என்னோட ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருந்தே நான் சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன், கொஸ்டின்ஸ் ஈஸியா தான், அதாவது அந்த சார்ட் வந்து ஈஸியா தான் இருக்கும், கொஸ்டின்ஸ் வந்து நம்மளை பெருசா கொடுத்து பயமுறுத்துவாங்க, அதை பார்த்து நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, பயம் பயந்துடக்கூடாது. உதாரணத்துக்கு என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர் ஆர்ஆர்பி பிஓல என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா குமுலேட்டிவ் சார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு கொடுத்துருந்தாங்க. அந்த சார்ட் இருக்கிறதுல ஈஸி, குமுலேட்டிவ் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் கூப்பிட்டா 100 வரணும், அதாவது 100% வரணும், அதை அவங்க பாதி பாதியா பிரிச்சு கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னோன்னு நிறைய பேர் விட்டுட்டு வந்துட்டாங்க. ஓகேவா, சோ அதுலயும் கொஸ்டின்ஸ் எல்லாமே எப்படி இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய கொஸ்டின்ஸா தான் இருந்துச்சு. சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை டவுன்லோட் பண்ணி பாருங்க. ஓகேவா, சோ நான் நெக்ஸ்ட் இன்னும் ஒரு 2 days அந்த கொஸ்டின் பேர் நான் எடுத்துட்டு வந்துருவேன். ஓகேவா, ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். என்ன சொல்லியிருக்காங்க, The ratio of the speed of the train A to B is 7:10. Okay, train A crosses an electric pole in 8 seconds. Another train C, which is 540 meters long, can cross a pole in 12 seconds. And speed of train C is half the speed of the train B. If the length of the train B is 140 meters less than the length of train A, find the length of train B. Okay, wow. So question, nalla question. Ana easyana question. Okay, wow. So neenga enna pannunga appdi solli paathinga appdi paathina. ஃபர்ஸ்ட் பாஸ் பண்ணி வச்சுட்டு கொஸ்டின்ல என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அனாலிசிஸ் பண்ணுங்க, அதுக்கப்புறம் வீடியோவை ஃபர்தரா ப்ரொசீட் பண்ணுங்க. ஓகேவா, சோ எனக்கு ஸ்பீடு தான் கொடுத்துருக்காங்க, இங்க ஏக்கும் பிக்கும் ரேஷியோ கொடுத்துருக்காங்க, ஆனா வேற எந்த இதுமே கீழே கொடுக்கலாம். அப்புறம் ஃபர்ஸ்ட் லைன் வச்சு என்னால ப்ரொசீட் பண்ண முடியாது. அடுத்த லைன் என்ன கொடுத்துருக்காங்க, ட்ரெயின் ஏ கிராஸ் அண்ட் எலக்ட்ரிக் போலின் 8 seconds அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஓகேவா, சோ அப்படின்னா டிஸ்டன்ஸ் இக்குவல் எனக்கு என்ன சொல்லி தெரியும், ஸ்பீடு இன்ட்டு டைம் அப்படின்னு சொல்லி தெரியும். ட்ரெயின் ஏக்கான டிஸ்டன்ஸ் தெரியுமா, நிறைய கொடுத்துருக்காங்களா, கொடுக்கல. அப்படின்னா என்ன கொடுக்கல, ஸ்பீடு வந்து என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரேஷியோல இருக்க டைம் மட்டும் தான் தெரியும். அப்ப ரெண்டாவது லைனை வச்சு என்னால எதுவுமே பண்ண முடியல. அடுத்த லைன்ல என்ன சொல்லியிருக்காங்க, அனதர் ட்ரெயின் சி விச் இஸ் 540 meters லாங் கேன் கிராசஸ் ஏ போல் இன் 12 seconds அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அப்ப இந்த லைனை வச்சு என்னால கண்டுபிடிக்க முடியும், என்ன சொல்லியிருக்காங்க, டிஸ்டன்ஸ் எவ்வளவா, 540 meters. ஓகேவா, சோ போல தான் கிடக்குது, அப்ப போல டிஸ்டன்ஸ் நம்ம என்ன பண்ண வேண்டியது இல்லை, ஆட் பண்ண வேண்டியது இல்லை. ஓகேவா,
அப்புறம் எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்பீடு தெரியாது, ஆனா எனக்கு என்ன தெரியும், டைம் என்னன்னு சொல்லி தெரியும், 12 seconds தான் சொல்லி தெரியும். ஓகேவா? சோ இங்க மீட்டர்ல தான் இருக்கு, இங்க செகண்ட்ஸ் தான் இருக்கு. சோ எந்த கன்வென்ஷன் எனக்கு தேவையில்லை. சோ அப்ப ஸ்பீடு வந்து என்னது, இது வந்து எதுக்குள்ளது, ட்ரெயின் சி. ஓகேவா? அப்படின்னா 540/12 அடிச்சு கொடுத்தா எனக்கு என்ன கிடைக்கும், ஈராரா 12 54 54 0 இது அடிச்சு கொடுத்தா என்ன கிடைக்கும், 45 meters per second என்று. இது எதுக்குள்ள ஸ்பீடு, ட்ரெயின் சி குள்ள ஸ்பீடு. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, அண்ட் ஸ்பீட் ஆஃப் ட்ரெயின் சி இஸ் ஸ்பீட் ஆஃப் ட்ரெயின் சி இஸ் ஹாஃப் த ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயின் பி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சோ அடுத்து என்ன சொல்றாங்க பாத்தீங்க அப்படின்னா, இந்த ட்ரெயின் பின்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? சோ அவங்களோட ஸ்பீடு எப்படி இருக்குமா, ட்ரெயின் சி ஸ்பீடு எப்படி இருக்குமா, ஹாஃப் ஆஃப் எதுக்கு இருக்குமா, பி அப்படின்னு சொல்லி இருக்குமா. ஓகேவா? இது ஸ்பீடு, இது ஸ்பீடு சி. ஓகேவா? நம்மளுக்கு சில ஸ்பீடு என்னன்னு சொல்லி கிடைச்சிருக்கு, எனக்கு 45 சொல்லி இருக்கு. அப்ப ஹாஃப் ஸ்பீட் ஆஃப் பி அப்படின்னு சொல்லி இருக்கும். ஓகேவா? சோ இதை மல்டிப்ளை பண்ண எனக்கு என்ன கிடைக்கும், 90 அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்கு. ஓகேவா? ட்ரெயின் பில ஸ்பீடு எனக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கு, 90 அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்கு. இப்ப நான் அந்த ஃபர்ஸ்ட் லைனுக்கு வர என்ன கொடுத்துருக்காங்க, எனக்கு த ரேஷியோ ஆஃப் த ஸ்பீட் ஆஃப் ட்ரெயின் ஏ டு ட்ரெயின் பி வந்து என்ன சொல்லிருக்காங்க, 7:10. ஓகேவா? சோ இந்த இடத்துல என்ன எழுதிக்கலாம் அப்படின்னு, ட்ரெயின் ஏ எழுதிக்கலாம். இதுக்கான ஸ்பீடு என்னன்னு சொல்லியிருக்காங்க, பிக்கான ரேஷியோ என்னது, 10. அப்ப அந்த 10 தான் 90னா எனக்கு என்ன கண்டுபிடிக்கணும், 7 கண்டுபிடிக்கணும். அப்ப இந்த 0 அந்த 0 ஆன்சர் பண்ண எனக்கு என்ன கிடைக்கும், 9 7 மல்டிப்ளை பண்ண எனக்கு என்ன கிடைக்கும், 63 meters per second இருக்கும். சோ அப்ப அந்த லைன் முடிஞ்சிச்சு. அடுத்த அதே லைன்ல என்ன சொல்லிருக்காங்க, ட்ரெயின் ஏ கிராசஸ் அண்ட் எலக்ட்ரிக் போல் இன் 8 seconds. ஓகேவா? சோ அப்ப எனக்கு டிஸ்டன்ஸ் வந்து எனக்கு என்னன்னு தெரியாது, அதை டீனே வச்சுக்கிறேன். ஸ்பீட் எவ்வளவு இருக்கு, 63 seconds இருக்கு. டைம் எவ்வளவு ஆகுது, 8 seconds ஆகுது. ஓகேவா? சோ அப்ப இதுல டிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்கும், 8 3 24 6 48 50. ஓகேவா? சோ அப்ப நான் 54 meters எனக்கு ட்ரெயின் ஏட லென்த் எனக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கு, 54 meters. ஓகேவா? சோ அப்ப இதுல இருந்து இதுவரை க்வெஸ்சன்ஸ் ஃபுல்லாவே என்ன பண்ணியாச்சு, நம்ம சால்வ் பண்ணியாச்சு. அடுத்த சொல்லிருக்காங்க, இஃப் லென்த் ஆஃப் த ட்ரெயின் பி இஸ் 144 meters லெஸ் தென் லென்த் ஆஃப் த ட்ரெயின் ஏ. ஓகேவா? சோ அப்ப இதுல டிஸ்டன்ஸ் எவ்வளவு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏ எவ்வளவு எவ்வளவு லெஸ்ஸா இருக்க போது, 144 லெஸ்ஸா இருக்க போது. எனக்கு ஏல லென்த் எவ்வளவுன்னு இருக்கு, எனக்கு 504. இது வந்து என்ன பண்ணணும், 144 மைனஸ் பண்ணணும், 0 10 6 இதுல 4 போனா எனக்கு என்ன கிடைக்கும், 360 அப்படின்னு சொல்லி இருக்கும். ஓகேவா? ஓகேவா? சோ அப்ப நம்ம க்வெஸ்சன் என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த ட்ரெயின் பி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சோ அப்ப எனக்கு லென்த் ஆஃப் ட்ரெயின் பி எனக்கு என்ன சொல்லி கிடைச்சிருக்கு, 360. ஓகேவா? சோ ஆன்சர் என்னது, 360 meters. ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் க்வெஸ்சனை பார்த்து எப்பவுமே ப்ரிலிம்ஸ் சம்மா இருந்தாலும் சரி, மெயின் சம்மா இருந்தாலும் சரி, பதறவே கூடாது. எல்லா சம்க்கும் கான்செப்ட் உங்க மனசுக்குள்ள இருக்கும். நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரே ஒரு விஷயம், பதறாம க்வெஸ்சனை வாசித்து பார்க்கணும், அதை பாயிண்ட் பை பாயிண்டா எங்க எடுத்து எழுதணும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? சோ எனக்கு ஃபர்ஸ்ட் ரெண்டு லைன்ல எனக்கு க்ளூவே கிடையாது, அடுத்த லைன்ல வச்சுதான் க்ளூ வச்சிருக்கேன், அதை வச்சு சம்ம ப்ரொசீட் பண்ணிட்டேன். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் போயிடலாமா, என்ன சொல்லியிருக்காங்க, ஏ கண்டெய்னர் கண்டென்ஸ் 7 liters ஆஃப் ஜூஸ், இஃப் 60 liters ஆஃப் ஜூஸ் இஸ் டேக்கன் அவுட் அண்ட் 40 liters ஆஃப் வாட்டர் இஸ் ஆடட் இன் த கண்டெய்னர், த ரேஷியோ ஆஃப் த ஜூஸ் டு வாட்டர் பிகம்ஸ் 5:1. ஓகேவா? சோ அனதர் கண்டெய்னர் contains A plus B liters of juice and if 50 liters of water is added in that container, the ratio of the juice to water becomes 6:1. Find the value of B and C. Okay. So first container is one container. What is it? Container A. What is it? A liter of juice. Okay. So A liter what is it? Juice. Now what are you doing? இஃப் 60 liters ஆஃப் ஜூஸ் இஸ் டேக்கன் அவுட். ஓகேவா? சோ எனக்கு டோட்டலா 7 liters ஜூஸ் இருக்கு, இதுல எவ்வளவு எடுக்காங்க, 60 liters வெளியே எடுத்துட்டாங்க. அண்ட் 40 liters ஆஃப் வாட்டர் இஸ் ஆடட், என்ன சொல்லியிருக்காங்க, வாட்டர் இஸ் ஆடட் இன் த கண்டெய்னர், த ரேஷியோ ஆஃப் த ஜூஸ் டு வாட்டர் பிகம்ஸ் என்ன ஆயிடுச்சு, 5:1 ஆயிடுச்சு. ஓகேவா? சோ அப்படின்னா இதுல ஜூஸ் எடுத்துட்டு என்ன ஆட் பண்ண போறாங்க, வாட்டர் ஆட் பண்ண போறாங்க. எவ்வளவு ஆட் பண்ண போறாங்க வாட்டரு, 40 liters. இப்படி பண்ணனால ரேஷியோ எப்படி மாறிடுச்சா, 5:1 அப்படின்னு சொல்லி மாறிடுச்சா. இப்ப அந்த இதை கொண்டு கிளாஸ் மல்டிப்ளை பண்ணுங்க, ஏ மைனஸ் 60 = 200 இருக்கும். சோ அப்ப ஏட வேல்யூ என்னது, 260. சோ ஓகே, ஃபர்ஸ்ட் லைன் முடிஞ்சிச்சா. அடுத்த என்ன சொல்லியிருக்காங்க, அனதர் கண்டெய்னர். ஓகேவா? சோ அதை வந்து என்ன வச்சிருக்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்டெய்னர்
பின்னு வச்சுக்கிறேன் ஓகேவா. சோ அதுல என்ன சொல்றாங்க, கண்டெய்ன்ஸ் ஏ பிளஸ் பி லிட்டர்ஸ் ஆஃப் ஜூஸ். ஏயோட விலை தான் என்னன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கோம், 260 ஓகேவா. சோ அந்த 260 அப்படியே வச்சுக்கலாம். இங்க என்ன இருக்கு, எனக்கு பி தெரியாது, சோ அதை அப்படியே வச்சுக்கிறேன். இதுல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவ்வளவு ஜூஸ் இருக்கு. அண்ட் இஃப் 50 லிட்டர் ஆஃப் வாட்டர் இஸ் ஆடட், இந்த ஜூஸ்ல என்ன பண்ண போறாங்க, 50 லிட்டர் என்ன பண்ண போறாங்க, வாட்டர் ஆட் பண்ண போறாங்க. த ரேஷியோ ஆஃப் த ஜூஸ் டு வாட்டர் பிகம்ஸ் எப்படி மாறிடலாம், 6:1 அப்படி சொல்லி மாறிடலாம். இப்ப இதே மாதிரி நீங்க கிராஸ் மல்டிப்ளை பண்ணிருக்கேன், 260 பிளஸ் பி சீக்வல் டு 300. அப்ப பி சீக்வல் எப்படின்னு இருக்கும், இந்த 260 சரி போனா மைனஸ், அப்ப 300 260 போனா எனக்கு என்ன கிடைக்கும், 40. எனக்கு என்ன சொல்லியிருக்காங்க, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் பி. ஈஸி, ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர் ஓகேவா. சோ ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர் பாருங்க, எவ்வளவு ஈஸியா முடிஞ்சு அப்படின்னு சொல்லி பாருங்க. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் என்ன சொல்லியிருக்காங்க, ஷாலினி இன்வெஸ்ட் ரூபீஸ் எக்ஸ் இன் ஸ்கீம், எக்ஸ் இன் ஸ்கீம் இட்ஸ் ஆஃபர்ஸ் 12% பெர் ஆனம் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஓகேவா. அண்ட் சி ரிசீவ் டோட்டல் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ருபீஸ் 3816 ஆஃப்டர் 2 இயர்ஸ். ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பத்தி பேசிருக்காங்க. பிரின்சிபல் எனக்கு என்ன சொல்லியிருக்காங்க, எக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, 12% அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இயர்ஸ் என்னன்னு சொல்லியிருக்காங்க, அதாவது என் இயர் நம்ம எப்படி டிவைட் பண்ணுவோம், என் ஓகேவா 2 இயர்ஸ் ஓகேவா. எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிருக்கு, 3816 ஓகேவா. சோ எனக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா என்னன்னு சொல்லி தெரியும், பி இன்ட்டு 1+R/100 ஹோல் பவர் என் மைனஸ் பி ஓகேவா. சோ இந்த ஃபார்முலால இங்க எழுதிருக்கிறத அப்படியே சப்ஸ்டிட் பண்றேன். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்ன எழுத போறேன், 3816 அப்படின்னு சொல்லி எழுத போறேன். பியோட வேல்யூ நான் என்ன வச்சுக்கிறேன், எக்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன் ஓகேவா. சோ இங்க என்ன இருக்கு, அந்த ஒண்ணு அப்படியே போட்டுறேன். ஆரோட வேல்யூ என்னது, 12/100 என்னுக்கு பேர் என்ன போடணும், 2 இயர்ஸ் மைனஸ் இந்த பிக்கு பேர் என்னன்னு வச்சுக்கிறேன், எக்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன் ஓகேவா. இப்ப என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 3, 8, 1, 6 அப்படியே தான் இருக்கும். எக்ஸ் இங்கேயும் இருக்கு இங்கேயும் இருக்கு. சோ நான் என்ன பண்றேன், காமனா எடுத்து என்ன பண்ணிக்கிறேன், எழுதிக்கிறேன். சோ அப்ப இங்க என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, 100 இருக்கு எல்சிஎம் எடுத்தா இங்க ஒரு 100 பிளஸ் என்ன இருக்கும், 112/100 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் இந்த எக்ஸ் வெளியே எடுத்துல என்ன இருக்கும், 1 அப்படின்னு சொல்லி இருக்கும் ஓகேவா. சோ இப்ப இதை இதையும் கேன்சல் பண்ண, 4 கேன்சல் பண்ணுங்க, நீர்னாங்க 8, 8 32, இங்க என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 25. அடுத்த எப்படி இருக்கலாம், 3, 8, 1, 6 ஈக்குவல் டு எக்ஸ், 28 ஸ்கொயர் எனக்கு என்னன்னு சொல்லி தெரியும், 784 அப்படின்னு சொல்லி தெரியும். 25 ஸ்கொயர் எனக்கு என்னன்னு சொல்லி தெரியும், 625. இந்த மைனஸ் ஒன்னு அப்படியே தான் இருக்கு ஓகேவா. சோ அப்போ இங்க வந்து டினாமினேட்டர்ல 1 இருக்கு, அதை எதுக்கு மாத்தணும், நம்ம 625 மாத்தணும். அப்புறம் இந்த நம்பர் எதாவது மல்டிப்ளை பண்ணிடலாம், 625 மல்டிப்ளை பண்ணா எனக்கு என்ன இருக்கும் அப்படின்னா, 784 இருந்து எதை மைனஸ் பண்ணணுமா, 625 மைனஸ் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும், 9, 5, 1 இருக்கும் ஓகேவா. சோ அப்போ 3, 8, 1, 6 சீக்வல் எக்ஸ் இன்ட்டு 159/625 ஓகேவா. சோ இப்ப என்ன பண்ணுங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நம்பரை கொண்டு டைரக்டா கேன்சல் பண்ணிடுங்க. இங்க 159 இருக்கு, இங்க 381 இருக்கு ஓகேவா. சோ அப்படி எத்தனை டைம்ஸ் இருக்கு, 2 டைம்ஸ் இருக்கு. 150னா 300, அப்போ 9×2 18, அப்புறம் ரெண்டையும் கூட என்ன கிடைக்கும், 318. அப்போ 381 இருந்து என்ன கண்ணணும், 318 என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும், 11, 3, 7, 6 ஓகே. வெறும் 63 இருக்கு, இங்க என்ன இருக்கு, 6 சொல்லி இருக்கு ஓகேவா. இங்க நம்மளுக்கு 159 இருக்கு, இங்க லாஸ்ட் டிஜிட் என்னன்னு இருக்கு, 6 இருக்கு. சோ அப்ப இந்த எந்த நம்பரால கொண்டு போயிருக்கா எனக்கு 6 கிடைக்கும், கண்டிப்பா அந்த நம்பர் ஏதாவது இருக்கும், 4 மல்டிப்ளை பண்ணா மட்டும்தான் இந்த இடத்துல 6 முடியும் ஓகேவா. வேணா மல்டிப்ளை பண்ணி பாத்துருக்கோம், 159×4 96 வந்துருச்சா ஓகேவா. சோ இப்ப என்ன பண்ணுங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எக்ஸ் ஈக்குவல் எப்படின்னு மாறிடுச்சு, 24×625 மாறிடுச்சு. அப்புறம் இது எப்படி மல்டிப்ளை, அதையும் மல்டிப்ளை பண்ணி தான் ஆகும் ஓகேவா. 625×24 மல்டிப்ளை பண்ண கேட்கும், 20, 8, 10, 24, 25, 50, 12, 0, 0, 10, 5 ஓகேவா. சோ அப்ப எனக்கு எக்ஸ்ட்ரா வேற என்னன்னு கிடைச்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 15,000 அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்கு ஓகேவா. சோ அப்ப இந்த லைன்ல இருந்து இந்த லைன் வர நம்ம என்னாச்சு, முடிச்சாச்சு. அடுத்து என்ன சொல்றாங்க, அன்கூர் இன்வெஸ்ட் ரூபீஸ் எக்ஸ் பிளஸ் 50,000 எக்ஸ்ட்ரா வேற என்ன கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம், 50,000 சொல்லி கண்டுபிடிச்சிருக்கோம். அப்ப 50,000 5,000 கூட எனக்கு என்ன ஆயிரும், 20,000 ஓகேவா. அப்ப அன்கூர் எவ்வளவு இன்வெஸ்ட் பண்றாங்க, 20,000 இன்வெஸ்ட் பண்றாங்க. அனதர் ஸ்கீம் விச் ஆஃபர்ஸ் 18% பெர் ஆனம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இன்வெஸ்ட் பண்ண போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா,
சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இன்வெஸ்ட் பண்ண போறாங்க. பிரின்சிபல் எவ்வளோ ஆயிடுச்சு? 15,000 பிளஸ் 5,000 எவ்வளோ ஆயிடுச்சு? 20,000. ஓகேவா? ஸோ எனக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 18%. வாட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, வாட் வில் பி த இன்ட்ரெஸ்ட் ஆன் தட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப்டர் 3 இயர்ஸ்? அப்போ என்னோட வேலை என்னது? 3. நம்மளுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்ம்ல என்ன தெரியும், பிஎன்ஆர் டிவைட் பை 100. ஓகேவா? ஸோ அப்போ பியோட வேலை என்னது? 20,000. என்னோட வேலை என்னது? 3. ஆரோட வேலை என்னது? 18 டிவைட் பை 100. 2 0 2 0. 3 18 54 தெரியும். 54 2 என்ன கிடைக்கும்? 108. இங்க எத்தனை ஜீரோ இருக்கு? 2 0 இருக்கு. அப்ப என்னோட ஆன்சர் என்னது? 10,800. ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? இதே மாதிரி சம்ம தான் நம்ம நேத்தும் பார்த்தோம். ஓகேவா? காமன் ட்ரெஸ்ல சிம்பிள் ட்ரெஸ்ல ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சுன்னா அந்த சம்ம முடிச்சிடலாம். அதே மாதிரி பாருங்க, இதுக்கு முன்னாடி ஒரு 4 கிளாஸ் தான் என்ன பண்ண அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதே மாதிரி ஒரு மிக்சர் சம்ஸ் எடுத்துட்டு வந்திருந்தேன். ஓகேவா? ஸோ இதே மாதிரி நம்மளுக்கு இது போட் அண்ட் ஸ்ட்ரீம்ஸ்னா நிறைய ஒரு ரெண்டு வீடியோ இதுக்கு தனியாவே போட்டுக்கேன். ஓகேவா? ஸோ எல்லாமே அதை பேஸ் பண்ணி தான் நீங்க என்ன பண்றீங்க, செய்யறீங்களா அப்படின்னு சொல்லி பாக்குறதுக்காக தான் இந்த கிளாஸே நீங்க எடுத்துட்டு வந்தது. ஓகேவா? ஸோ அடுத்து என்ன க்வெஸ்சன் கொடுத்துருக்காங்க, மறுபடியும் போட் அண்ட் ஸ்ட்ரீம்ஸ் தான். ஈஸி, இந்த சம்ம நீங்க செய்யுங்க பாக்கலாம், பாஸ் பண்ணிட்டு செய்யுங்க, ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ எத்தனை பேர் போடுறீங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். என்ன சொல்லியிருக்காங்க, த ஸ்பீட் ஆஃப் த போட் இன் ஸ்டில் வாட்டர் இஸ் 250% மோர் தென் ஸ்பீட் ஆஃப் த ஸ்ட்ரீம். ஓகேவா? நம்ம ஸ்பீட் ஆஃப் த ஸ்ட்ரீம் என்ன சொல்லி டினோட் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, டி அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுவோம். நம்மளுக்கு ஸ்டில் வாட்டர் ஃபார்ம் என்னன்னு சொல்லி தெரியும், ஹாஃப் அப் ஸ்ட்ரீம் ஸ்பீட் பிளஸ் டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீட் அப்படின்னு சொல்லி தெரியும். இது எதுக்கு ஈக்குவலா இருக்கு? 250% மோர் தென் ஸ்பீட் ஆஃப் த ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. 250% மோர். ஓகேவா? சப்னா இதை எடுத்து எடுத்து எப்படி எழுதணும், 350 சொல்லி எழுதணும், டிவைட் பை 100. ஸ்பீட் ஆஃப் த ஸ்ட்ரீம் என்னன்னு சொல்லி வச்சிருக்கோம், பி அப்படின்னு சொல்லி வச்சிருக்கோம். ஓகேவா? சோ இப்ப என்ன பண்ற அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னு இதே லைன் நான் எப்படி எழுதிக்கலாம், இதை 50 அடிச்சு கொடுத்தா 7 இருக்கும், இதை அடிச்சு கொடுத்தா 2 அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த இதையும் இதையும் என்ன பண்ணிடலாம், அடிச்சு கொடுத்துடலாம். அப்ஸ்ட்ரீம் ஸ்பீட் நம்மளுக்கு ஃபார்ம்ல என்னது? யூ மைனஸ் வி. இங்க நடுவுல ஒரு பிளஸ் தான் இருக்கு. டவுன் ஸ்ட்ரீம் ஃபார்ம்ல என்னது? யூ பிளஸ் வி. இதோட வேல்யூ எப்படி இருக்குமா? 7 வி அப்படின்னு சொல்லி இருக்குமா. ஓகேவா? சோ அப்ப இந்த மைனஸ் வியும் பிளஸ் வி என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். அப்போ 2 ஈக்குவல் என்னன்னு இருக்கும், 7 வி. அப்போ யூ இஸ்டு வியோட ரேஷியோ என்னது? 7:2 அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்கு. ஓகேவா? சோ அப்போ ஸ்டில் வாட்டர் ஸ்பீட் ஆஃப் த ஸ்ட்ரீமுக்கும் ஸ்பீட் ஆஃப் த போட்டுக்கும் ரேஷியோ என்ன கிடைச்சிருக்கு? 7:2 அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்கு. முதல் லைனை வச்சு நம்ம இவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, எ போட் கவர்ஸ் 10 கிலோமீட்டர் இன் டவுன் ஸ்ட்ரீம் அண்ட் 24 கிலோமீட்டர் இன் அப் ஸ்ட்ரீம் இன் 12 hours. ஓகேவா? சோ இது எப்படி எழுதிக்கலாம், ஃபர்ஸ்ட் டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம் அப்படின்னு சொல்லி தெரியும். ஓகேவா? சோ உங்களுக்கு என்ன தெரியும், ஸ்பீட் இன்ட்டு டைம். டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, இல்ல இங்க இருக்கு, எ போட் கவர்ஸ் டி கிலோமீட்டர் இன் டவுன் ஸ்ட்ரீம். ஓகேவா? சோ டி இங்க என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா டைம். அப்படின்னா நான் இதுக்கு கீழே என்ன பண்ணும், ஸ்பீடு ஸ்பீடுனா டவுன் ஸ்ட்ரீம்க்கு என்ன இருக்கு நம்மளுக்கு, யூ பிளஸ் வி. யூட வேலை என்னது? 7. வியோட வேலை என்னது? 2. ரெண்டையும் கூட எனக்கு என்ன கிடைக்கும், 9x. ஓகேவா? பிளஸ் அடுத்த என்ன சொல்லியிருக்காங்க, அண்ட் டி பிளஸ் 24 கிலோமீட்டர் இன் அப்ஸ்ட்ரீம் சொல்லியிருக்காங்க. எப்போ எவ்வளவு போக போகுது, டி பிளஸ் 24 கிலோமீட்டர்ஸ். ஓகேவா? அப்ஸ்ட்ரீம்னா யூ மைனஸ் வி, யூட வேலை 7, வியோட வேலை என்னது? 2. ரெண்டே கழிச்சு எனக்கு கிடைக்கும் 5x இருக்கும். இதோட வேல்யூ தான் எனக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க, 12 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்த லைன்ல என்ன கொடுத்துருக்காங்க, இஃப் சம் ஆஃப் த ஸ்பீட் ஆஃப் த போட் இன் டவுன் ஸ்ட்ரீம் பிளஸ் அப்ஸ்ட்ரீம் என்ன சொல்லியிருக்காங்க, 84 கிலோமீட்டர். ஓகேவா? நான் கொஸ்டினை ஃபுல்லா வாசித்தோம்னா இந்த வேல்யூக்கு எதை போட்டுக்கலாம், 84 போட்டுக்கலாம். ஓகேவா? சோ ஓகே, இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம இவ்வளவு ப்ரொசீட் பண்ணி வந்துட்டோம். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடு அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடு கூட எனக்கு என்ன கிடைக்குமா, 84 அப்படின்னு சொல்லி கிடைக்குமா. ஓகேவா? டவுன் ஸ்ட்ரீம்னா இது ரெண்டையும் கூட்டணும், ரெண்டையும் கூட எனக்கு என்ன கிடைக்கும், 9x. அப்ஸ்ட்ரீம்னா ரெண்டையும் மைனஸ் பண்ணணும், என்ன கிடைக்கும், 5x. ஈக்குவல் என்ன சொல்லி கிடைச்சிருக்கு, 84. இப்போ 14x இஸ் ஈக்குவல் டு 84. இப்போ எக்ஸோட வேலை என்னது, இதே இதை அடிச்சு கொடுத்தீங்கன்னா என்ன கிடைக்கும், 6. அப்போ எக்ஸோட வேல்யூ 6. ஓகேவா? சோ அப்ப இது எப்படி மாறிடுச்சு, 42 மாறிடும். இது எப்படி மாறிடும், 12. ஓகேவா? சோ அப்ப இந்த இடத்துல எப்படி போடலாம், இது ரெண்டையும் கூட எனக்கு என்ன கிடைச்சிருச்சு, 54. இதுல எக்ஸ் சப்ஜெக்ட் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும், 30 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஓகேவா? நம்மளுக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் த டைம் டேக்கன் பை த போட் டு கவர் டி மைனஸ் 51 கிலோமீட்டர் இன் அப்ஸ்ட்ரீம். ஓகேவா? ஓகே, இதைதான் கண்டுபிடிக்கணும் நம்ம. இப்போ இதை வச்சு டியை கண்டுபிடிக்க முடியுமா முடியாதா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? கண்டுபிடிக்க முடியும், நீங்க வாட்டில இதுவரை செஞ்சுட்டு விட்டுட்டு போயிடக்கூடாது. ஓகேவா? இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டினாமினேட்டர் எப்படி இருக்கணும், சேமா இருக்கணும், ஆனா வேற வேற இருக்கு. அப்படின்னா என்ன பண்ணணும், நம்மளுக்கு ஆப்ஷன் இருக்கு,
எல்சிஎம் எடுத்துருங்க, 54க்கு 30க்கு எல்சிஎம் எடுக்கணும் ஓகேவா. ஸோ 6 6க்கு போட்டோமே என்ன கிடைக்கும், 9 இருக்கும், இங்க 5 இருக்கும். ஸோ அப்படினா இதுக்கப்புறம் வேற எதுவுமே செய்ய முடியாது. உம்பித்தர 54 அஞ்சாலும் எடுக்கணும்னா என்ன இருக்கும், ஐநாக 20, 25, 27 சொல்லியிருக்கும் ஓகேவா. ஸோ அப்படி எனக்கு எல்சிஎம் என்ன கிடைச்சிருக்கு, 270 அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்கு. அப்ப 54 எந்த நம்பரால கொண்டு மல்டிப்ளை பண்ணா நமக்கு கிடைக்கும் 270? இங்கே பாருங்களேன், உம்பித்தர 54 அந்த 5 பெருக்கினா தான் எனக்கு என்ன கிடைக்கும், 270 கிடைக்கும். அப்பனா மேல 5D இருக்கு. இங்க என்ன இருக்கு, 30 இருக்கு. இங்க நம்மளுக்கு 270 இருக்கு. அப்ப எத்தனை டைம்ஸ் இருக்கு, 9 டைம்ஸ் இருக்கு ஓகேவா. சோ அப்போ 90 + 34 18 21 ஈக்குவல் என்னன்னு சொல்லி இருக்கும், 12 சொல்லி இருக்கும். இப்ப அடுத்து எப்படி எழுதிக்கலாம், 5D 9D எனக்கு என்ன கிடைக்கும், 14D பிளஸ் ஒரு 216 ஈக்குவல் எப்படின்னு இருக்கும், 12 × 270 அப்படின்னு சொல்லி இருக்கும் ஓகேவா. சோ அப்போ 27 / 12 இருக்கு எனக்கு கிடைக்கும், 54 × 27 4 × 12 324 இருக்கும். அப்படின்னா 14D + 216 3 2 4 இங்க என்ன இருக்கு, 1 0 இருக்கு. இப்போ 14D எப்படி மாதிரி இருந்தது, 216 அந்த சைடு போனா என்ன ஆயிரும், மைனஸ்ல போவோம், எப்படி இருக்கும். அப்போ 3 2 4 0 என்ன பண்ணணும், 216 கழிச்சு என்ன கிடைக்கும், இதுல ஒரு 4 2 0 3 ஓகேவா. அப்போ 3024 இருக்கு. அப்போ டி ஈக்குவல் எப்படின்னு மாறிடும், 3024 / 14 மாறிடும். இதை கேன்சல் பண்ணுங்க, 2 × 14 இங்க என்ன இருக்கும், 4 × 28 3 × 21 2 × 14 ஓகேவா. சோ இதை அடிச்சு கொடுத்தா எனக்கு என்ன கிடைக்கும், 2 1 6. அப்படி டியோட வேலை எனக்கு என்னன்னு சொல்லி கிடைச்சிருக்கு, 216 அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்கு ஓகேவா. நம்ம க்வெஸ்சன் கேட்டது, ஃபைண்ட் த டைம் டேக்கன் பை த போட் டு கவர் D - 51 km இன் அப்ஸ்ட்ரீம் ஓகேவா. டிஸ்டன்ஸ் ஈக்குவல் நமக்கு என்னன்னு சொல்லி ஃபார்முலா தெரியும், ஸ்பீட் இன்டு டைம் ஓகேவா. டிஸ்டன்ஸ் தான் என்ன கொடுத்துருக்காங்க, D - 51. இந்த டியோட வேலை தான் நம்ம என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம், 216 கண்டுபிடிச்சிருக்கோம். அதுல எதை மைனஸ் பண்ணணுமா, 51 மைனஸ் பண்ணணுமா, 11 6 1 இருக்கும் என்னது. ஃபோர்த் ஆப்ஷன் இஸ் த ரைட் ஆன்சர் ஓகேவா. சோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் போயிடலாமா, என்ன கொடுத்திருக்காங்க, த ரேஷியோ ஆஃப் த மார்க் பிரைஸ் ஆஃப் 2 rings A to B இஸ் 4:7. த ஷாப்கீப்பர் கிவ்ஸ் 2 சக்சஸிவ் டிஸ்கவுண்ட் ஆஃப் 16% அண்ட் 10% ஆன் ரிங் ஏ அண்ட் 2 ரிங் ஏ அண்ட் 2 சக்சஸ் டிஸ்கவுண்ட் ஆஃப் 20% அண்ட் டி பெர்சன்டேஜ் ஆன் ரிங் பி. இஃப் த ரேஷியோ ஆஃப் த செல்லிங் பிரைஸ் ஆஃப் ஏ டு பி இஸ் 9:16, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் டி. எவ்வளவு ஈஸியா முடிக்கிற சம்பவம் மட்டும் பாருங்க ஓகேவா. அதுக்கு முன்னாடி லைட்டா ஒரு கான்செப்ட் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், நம்மளுக்கு காஸ்ட் பிரைஸ்ல இருந்து என்ன பண்ண முடியும், மார்க் பிரைஸ் பண்ண முடியும், மார்க்ல இருந்து என்ன பண்ண முடியும், டிஸ்கவுண்ட் கொடுக்க முடியும். 12 என்ன கிடைக்கும், செல்லிங் பிரைஸ். இது ஒன்றும் ப்ராஃபிட்டா இருக்கும் இல்லாத லாஸ் ஆகும் ஓகேவா. இந்த கான்செப்ட் தெரிஞ்சிச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் லாஸ் எவ்வளவு பெரிய சம்பவம் முடிச்சு விட்டுருவோம். நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் மார்க் பிரைஸ் கொடுத்துருக்காங்க, எதுக்கு எதுக்கும், ஏக்கும் பிக்கும், அதாவது 4x 7x வச்சுக்கலாம் ஓகேவா. ஏல எத்தனை டிஸ்கவுண்ட் கொடுக்காங்க, ஃபர்ஸ்ட் 16% டிஸ்கவுண்ட் கொடுக்காங்க, அப்படின்னா மீதி எவ்வளோ 84 தான் இருக்கும். அடுத்து என்ன இருக்கு, 10% அப்படின்னா 90/100 ஓகேவா. அதே மாதிரி பீல என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 20% கொடுக்குறாங்க ஓகேவா. 20% மீதி எவ்வளவு இருக்கும், 80/100 இருக்கும் ஓகேவா. அடுத்து எவ்வளவு கொடுத்தாங்க, D% டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்க ஓகேவா. D% நம்ம டிஸ்கவுண்ட் என்ன பண்ணுவோம், 100 இருந்து மைனஸ் பண்ணுவோம் ஓகேவா. 100 - D ஓகேவா, டிவைட் பை 100 ஓகேவா. இப்ப எனக்கு செல் இதுக்கு இது கண்டுபிடிச்சா எனக்கு என்ன கிடைக்கும், செல்லிங் பிரைஸ் கிடைக்கும். ஆனா செல்லிங் பிரைஸ்க்கு என்னதான் கொடுத்துருக்காங்க, எனக்கு ரேஷியோ கொடுத்துருக்காங்க. சோ அதனால ஒரு நடுவுல ஒரு கோடை போட்டு இதோட வேலை எனக்கு என்ன கிடைச்சிருக்கு, 19, இதோட வேலை என்ன கிடைச்சிருக்கு, 16 அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்கு ஓகேவா. சோ இப்ப எப்படி கேன்சல் பண்ணலாம், இதையும் கேன்சல் பண்ணிடலாம், இதையும் கேன்சல் பண்ணிடலாம், இந்த 1 0 இந்த 1 0 கேன்சல் பண்ணிடலாம். இதை அடிச்சு கொடுத்தா எனக்கு கிடைக்கும் 1 2, இதை அடிச்சு கொடுத்தா எனக்கு என்ன கிடைக்கும், 2, இதையும் அடிச்சு கொடுத்தா எனக்கு என்ன கிடைக்கும், 6, இதையும் அடிச்சு கொடுத்தா எனக்கு என்ன கிடைக்கும், 9 ஓகேவா. சோ அப்ப மீதி எல்லாத்தையுமே அடிச்சு வச்சு மேல என்னதான் இருக்கு, 6 இருக்கு, கீழே என்ன இருக்கு, 100 - D அப்படின்னு சொல்லி இருக்கு. ஈக்குவல் என்ன இருக்கு, 1/16 ஓகேவா. சோ அப்போ 16 9 16 6 என்ன கிடைக்கும், 96 = 100 - D இருக்கும்.
இந்த மைனஸ்ல இந்த சைடு இருந்தா பிளஸ் டீன் மாறிடும். இந்த 96 ஆன்சர் எடுப்போம்னா மைனஸ்ல இருக்கும். அப்ப 100ல மைனஸ் பண்ணா என்ன கிடையாது 4. சோ இதோட ஆன்சர் என்னது 4% இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா, ஈஸியா முடிஞ்சிச்சா? ஓகே, இன்னைக்கு அவர் கிளாஸ் வந்து முடிஞ்சிச்சு. ஓகேவா, இன்னைக்கு எடுத்துட்டு வந்த சம் எல்லாமே எந்த பேஸ் பண்ணி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம கிளாஸ்ல நடத்தின எல்லா சம்ஸையும் அதோட மாடல்ஸ் தான் வச்சிருக்கோம். ஓகேவா, இந்த இதை நீங்க வந்து செய்றீங்களா அப்படிங்கிறது செக் பண்றதுக்காக தான் இந்த செக்ஷன் வச்சது. ஓகேவா, எனக்கு தெரியணும்ல நீங்க எவ்வளவு எப்படி ப்ராக்டிஸ் பண்ணிருக்கீங்க, நான் நடத்துறது உண்மையா உங்களுக்கு புரியுதா புரியல அப்படின்னு சொல்லி தெரியணும்ல, அதுக்காக தான் இந்த செக்ஷனை கொண்டு வந்தோம். ஸோ தயவு செய்து மேக்ஸ் சால்வ் பண்ணதுல ஒரு பென்னையும் பேப்பரையும் என்ன பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பக்கத்துல எடுத்து வச்சுக்கோங்க. நான் ஃபர்ஸ்ட் இதுலயே சொன்ன மாதிரி தான், வீடியோ ஆரம்பத்துல என்ன சொன்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஷார்ட்கட்டை வேணாம், ட்ரெடிஷ்னல் மெத்தட என்ன பண்ணுங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுங்க. அதுதான் எதுக்கு யூஸ் பண்ண அப்படின்னு பாத்தீங்கன்னா மெயின்ஸுக்கு கை கொடுக்கும். ஓகேவா, ஸோ நான் வந்து சும்மா ஒன்றும் சொல்லலை, என்னோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சு சொல்றேன். நீங்க வந்து ஷார்ட்கட் ஷார்ட்கட் அப்படின்னு சொல்லிங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டெப்பை வந்து ஸ்கிப் பண்ணிடுவீங்க. அதே ஸ்டெப்பை ஸ்டெப்பை எழுதத்துல என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களை அறியாமலேயே கால்குலேஷன் ஸ்பீடு இம்ப்ரூவ் ஆகும். ஓகேவா, எக்ஸாம்பிள் நீங்க எப்படி எழுதலாம் அப்படிங்கிறத நீங்களே மாத்தி மாத்தி எழுதுவீங்க. நான் வந்து எதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் ஒரு சிம்பிளிஃபிகேஷனை முதல்ல ஸ்டெப் பை ஸ்டெப் எழுதுறேன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு 100 பேர் இருக்கீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 90 பேருக்கு என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறதுக்கே ஒரு 2 நிமிஷம் இருக்கு. அந்த இதெல்லாம் போக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா கிளாஸ் கொண்டு போய்கிட்டு இருக்கோம். ஓகேவா, யாருக்காவது இதுல ஆச்சரியமான இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா தயவு செய்து கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா, நாங்க இன்னும் உங்களுக்கு நிறைய இனிஷியேட்டிவ் எடுத்துட்டு வந்திருக்கு, புது புது இனிஷியேட்டிவா எடுத்துட்டு வர போறோம். ஒரு சில செட்டப்ஸ் இல்லை. ஓகேவா, ஸோ அதனால ஒரு 2 வீக்ஸ்க்கு அப்புறம் இந்த சேனல்ல பயங்கரமான ஒரு அப்டேடா இருக்கும். ஓகேவா, ஸோ தொடர்ந்து நம்ம வீடியோ பார்த்துக்கிட்டே இருங்க, கண்டிப்பா நீங்க காயின்ஸ்ல பக்காவா ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.